ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமை. டுடே டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா சப்பாத்தி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு, கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் தெரியும், நீங்கள் அமினா சமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உடனே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகவே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய பீஸ் வெங்காயம் உங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா நீல மட்டெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாருங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம 5 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வதக்கி விட்டுருவோம். கை ஃப்ளேமே வச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதக்கினா போதுமாவது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அது ஆறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பு ஆயில் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணியை சேர்த்துக்கிட்டு மாவு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு சப்பாத்திக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்தோம்னா இது நல்லாவே ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார்லாம் இப்போ வதக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடுவோம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டோம். அடைய சொல்லவே இதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை இதை பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணி போட்டேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் எண்ணெயை நல்லா பொரிஞ்சிட்ருக்கும் போது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பத அளவுக்கு நம்ம உதக்கி விட்டால் போதும். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்படி உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் கொண்டு கொண்டு பூண்டையோ ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பிரிஞ்சோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா விதக்கி விட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற விருந்து இதில் ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 6 நிமிஷம் இது நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏற்கனவே தக்காளி வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி தான் நம்ம பார்த்திங்கன்னா அரைச்சிருக்கிறோம். ஆனால் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் அதோடய வாசம் கொஞ்சம் போகிறதுக்காக 6 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். 6 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸியில் அரைச்சோம் இல்லையா, அதிலே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம்.
தொக்கு ரெடி ஆகிறக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பேட்டி வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுடே எனக்கு நிறைய வேலை வந்துருச்சு வீட்டில். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்லேயே தேர்ஸ்டியானதாக பார்த்தீங்கன்னா நான் பெட்ஷீட்லாம் துவைக்கிற வேலை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்கா வேறு வீடு மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வேறு போயிருந்தேன்னா அதனால ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே டைமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி ஈவினிங் பசங்களும் வேறு ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் சரி நைட்டு சப்பாத்தி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சப்பாத்தி செய்கிற வீடியோவை நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கேன். நம்ம கட் பண்ணதை லைட்டாக அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக வரமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சப்பாத்தி நம்ம நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க அமைச்சது பார்த்தீங்கன்னா குட்டியாக போடணும் சின்னவனுக்கு. பெரியவனுக்கு எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து மடக்கி போட்டு கொடுக்கணும். அவனுக்கு அவங்க பெருமை இப்படிதான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் அவனுக்கு இந்த மாதிரி மடக்கி தாம செஞ்சுதான் அப்படின்பான். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்து ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். பேன் ஸ்பூனாலே இதில் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிருக்கிற சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஆகிட்டுருக்கு. பாருங்கள் தக்காளி தொட்டு ஒரு டீஸ்பூனாகவே ரெடியாகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரும்பு சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைனா வெள்ளம் கூட சேர்த்திக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை. இப்போ நம்மளுக்கு தக்காளி தொக்கும் ரெடியாகிடுச்சு. டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பண்ணியாச்சு. இது கூட தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சுட்டேன். இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அண்ணன் செஞ்சுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.